ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசைங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/12/2023 முதல் 17/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கர பகவான் துலாத்திலையும், சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்திலையும், சனி பகவான் மகரத்திலையும், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா. இதில் வந்து புத பகவான் வந்து வக்ரகதியில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து விசாக நட்சத்திரம், அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்பராசி வரலும் போறார். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் போறார். சூரிய பகவான் வந்து 16ஆம் தேதி ராத்திரி 1:30 விருச்சிகத்திலிருந்து தனுசு போறார். தனுர் மாசம் பிறகு 17ஆம் தேதியிலிருந்து தனுர் மாசம் ஆரம்பம், அதாவது மார்கழி மாசம் ஆரம்பம். தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம். மார்கழி மாசம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன், அதை பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த வாரத்தில் பார்த்தேன் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து 11ஆம் தேதி பிரதோஷ காலம், 12ஆம் தேதி 12 அன்னைக்கு வந்து அமாவாசை, கார்த்திகை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்றது, அது கண்டிப்பாக பண்ணணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமாவாசை. 16ஆம் தேதி சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி, விநாயகருக்கு ஏற்ற நாள். எல்லா அதாவது எளிய விஷயம்னா ஒரு அருகம்புல் கொண்டு போய் ஒரு 4 சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும், அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்தேன்னால் எல்லா விதமான தடங்கள், செல்வங்களில் வரக்கூடிய தடங்கள், தொழிலில் வரக்கூடிய தடங்கள், படிப்பில் வரக்கூடிய தடங்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். அதனால பிரதோஷம் வருது, அதை தவிர சதுர்த்தி வருது, ரொம்பவும் ஏற்றம், அமாவாசையும் வருது. சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போகிறார் இந்த வாரத்து கடைசியில். தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானம்ன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கு 14ஆம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் 1:30 மூவ் ஆகிடுறார் அஸ்ட்ராலஜிக்கலாக. ஆனால் 16ஆம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும். அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது, 30 நாளும் பெரிய விசேஷம். மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது. நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும், திருவண்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும், அதிகாலையில் 4 மணி 4:30 கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய, அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த அகத்திக்கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்தலை ஆனால் உங்களுடைய சார்ட்டு போட்டுட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஆனால், அதாவது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இல்லைனா லக்ன சந்தி, இது ஏதாவது உங்களுக்கு இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது, எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 11/12/2023 முதல் 17/12/2023 வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவரும், உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக, அதாவது மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மூலியமாக பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும், தனக்காரகனே அதை பார்க்கறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது.
மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வர வரும், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர வந்து இப்போ இது அன்அக்கௌண்டட் மணி இருந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் ஒரு 4 நாளில், இந்த வாரம் முடிஞ்சு ஒரு 3-4 நாளில் வந்து 6ஆம் இடத்துக்கும் போகிறார். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்தில் வந்து இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். என்ன சார் 3ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா 11ஆம் அதிபதி நீச்சத்தில் இருக்காருன்னா நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று போகிறார் 3ஆம் அதிபதி, அதில் 11ஆம் அதிபதி வந்து நீச்சம் பெற்று போகிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 11.5 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வையின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகுது. இதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்காக அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல 13ஆம் தேதி மதியம் ஒரு 11.5 மணியிலிருந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 வரலும் 6:30 வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குருவின் பார்வையும் அமையிறது, 4ஆம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரலும் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதாவது 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 வரலும் இருக்கார். 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கா புனர்ப்பு யோகம்னு பேர். ஏன்னா சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸ்பீடில் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டுருக்கவா, அதாவது திருமணமாக ரொம்ப நாள் குழந்தைக்கு பார்த்துட்டுருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 17ஆம் தேதி ராத்திரியிலிருந்து அங்கே இருக்கார். புதிய என்ன சொல்கிறது, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 17ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு மேலே வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வந்து வீடு விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்கும் ஷோலிங்கரில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.